அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கமெண்ட்ல கேட்ட கேள்விக்கு தான் பதில் பார்க்க போறோம். என்ன கேள்வி அப்படிங்கறத பாக்கலாம். நீங்க வந்து நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படியே பாக்குறீங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னா, அக்கா எங்க வீட்டு கன்றுக்குட்டி தலை வந்து கொடி சுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது கன்றுக்குட்டி பிறந்ததுன்னா வீட்டுல கஷ்டம் இருக்கும் அப்படின்னாங்க. பிறந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த கன்று நம்ம வீட்டுல வச்சிருந்தா பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம், சரிங்களா? நம்ம வந்து கிராமங்கள்ல என்ன பழக்கங்கள் இருக்கோ அதுதான் வந்து நம்ம வீடியோவா பதிவிட்டு இருக்கோம். புதுசா எதுவும் வந்து கிரேட் பண்ணிலாம் எதுவும் சொல்லல, சரிங்களா? அதனால கிராமத்துல இருக்கிற பழக்கங்களை தான் நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து வேறு மாதிரி கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களோட விருப்பம், சரிங்களா? நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம விடுறதும் உங்களோட இஷ்டம்தான், சரிங்களா? வீடியோ பாக்கலாம். அந்த மாதிரி கொடி சுத்திட்டு இருக்கு, சுழி இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுல பிறக்கக்கூடிய கன்றுக்கு வந்து அதெல்லாம் கணக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சரிங்களா? அதுதான் வந்து அப்பையில இருந்து இருக்கிறது. ஆனா வந்து ஒரு சில காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்ப வந்து ஒரு கன்றுக்குட்டி பிறந்துருச்சு அப்படின்னா அது பிறந்து ஒரு 10 நாள் 20 நாள்குள்ளேயே தெரியும் குடும்பத்துல ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா. இவ்வளவு நாள் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு கன்று பிறந்து ஒரு கொஞ்ச நாள்லயே நமக்கு தெரியும் கஷ்டமா இருக்கா, இல்ல வீட்டுல ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கறது வந்து அந்த கன்று பிறந்ததுல இருந்து நீங்க கண்காணிச்சுட்டு வரலாம், சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது, வேற ஏதாவது கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்க வந்து விற்பனை செய்யறது வந்து உங்களோட விருப்பம் தான், சரிங்களா? வித்துடுங்கன்னு நான் சொல்லல, விற்காதுங்கன்னு நான் சொல்லல, சரிங்களா? உங்களோட விருப்பம், வளர்க்கற உங்களோட விருப்பம் தான், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து வீட்டுல வளர்த்தது வந்து சுழி சரியில்லை, இந்த மாதிரி கொடி சுத்தி பிறகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கிராமப்புறத்துல ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தானே வளர்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுல தானே பிறக்குது, அதனால அது பிரச்சனையா கிடையாது அப்படிங்கிற மாதிரி விட்டுடுவோம். சில பேர் வந்து அது வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சேல் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் வளர்த்து பாத்தீங்கன்னா அதோட கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு தெரியும், சரிங்களா? அப்ப வந்து அது உங்களுக்கு சரி வராத பட்சத்துல நீங்க சேல் பண்ணிடலாம், அதுவும் உங்க விருப்பம் தான், சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி தான் நாங்க இருப்போம். அதுவும் முக்கியமா வந்து ரெண்டு கன்றுக்குட்டி போட்டுது அப்படின்னா அதை கண்டிப்பா வந்து விற்பனை செஞ்சிருவோம். ஏன்னா முக்கியமா அது அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கோம் கிராமங்கள்ல. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச எங்க சித்தி வீட்டுல வந்து அந்த மாதிரி ரெண்டு கன்றுக்குட்டி போட்டுது. அவங்க உடனடியா வந்து அதை சேல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து என்ன சொல்றது, அது எப்படின்னா ரெண்டு கன்றுக்குட்டி போட்டா அது ராசி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது கஷ்டங்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் வந்து நம்ம வீட்டுல அந்த மாதிரி ரெண்டு கண்ணுக்குட்டி போட்டதே கிடையாது. இது வரைக்குமே நான் பார்த்த எங்க தாத்தா காலத்திலயும் சரி, அதுக்கப்புறம் வர இப்ப இருக்கிற என்னோட ஜெனரேஷன்லயும் சரி, அந்த மாதிரி ரெண்டு கன்றுக்குட்டி நம்ம வீட்லயும் போடல, நம்ம சுத்தி இருக்கிற இடத்துலயும் போடல. ஆனா எங்க சித்தி வீட்டுல போட்டது அந்த மாதிரி ரெண்டு கண்ணுக்குட்டி இருக்கக்கூடாது, வீட்டுக்கு தர்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க விற்பனை செஞ்சிட்டாங்க. அதனாலதான் நான் இதை கூட சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டு கன்றுக்குட்டி போட்டுடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரே வருஷத்துல ரெண்டு கன்றுக்குட்டி கிடைச்சிச்சுன்னு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்க வீட்டுல ரெண்டு கன்றுக்குட்டி போட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கறதுங்கிறதையும் எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா, அதனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறது, அதுக்காக தான் சொல்றேன். உங்க வீட்டுல ரெண்டு கன்றுக்குட்டி போட்ட அனுபவம் இருந்திருந்தா என்னோட ஷேர் பண்ணுங்க. எனக்கும் வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்கறாங்க இல்லைங்களா க்வெஸ்சனா, அவங்களுக்கு நான் பதில் சொல்ல அது வந்து கரெக்டா இருக்கும், சரிங்களா? அதுக்காக தான் சொல்றேன். மற்றபடி ரெண்டு கண்ணுக்குட்டி பிறந்த அனுபவம் எனக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்தா என்னோட ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? அதனால நம்ம வீட்டுல ஒரு கண்ணு போடுது அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் வந்து அது வளர வளர ஏதாவது கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிடுவாங்க, சரிங்களா? இப்படிதான் வந்து காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கு. நீங்களாம் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.